நமஸ்தே. பிரிவாசகம் இன்றைக்கி 24வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். முதல்ல ஸ்லோகம் 21-23 ஒரு தடவை சொல்லிவிட்டு புது ஸ்லோகத்துக்கு போகலாம். அப்யுபரி கமலானாம் தவ கலாம் மஹாபத்மாடவ்யாம் மிருதித மலமாயேன மனசா மஹாந்தஃ பஷ்யந்தஃ தததி பரமாஹ்லாத லஹரீம் பவானி த்வம் தாசே மயி விதர த்ருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானி த்வமிதி யஹ ததைவ த்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த ப்ரஹ்மேந்திர ஸ்புடமகுடநீராஜித பதாம் த்வயா ஹ்ருத்வா வாமம் வபுர பரித்ருப்தேன மனசா ஶரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே ஹ்ருதமபூத் யதேதத்வத்ரூபம் சகலமருணாபம் த்ருணயனம் குசாப்யாமானம் ப்ரம் குடிலசசிசூடாலமகுடம். அடுத்து 24வது ஸ்லோகம் பார்க்குறோம். இதில் நிறைய எடிஷன்ஸில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு இப்போவே சொல்லிடுறேன். அதாவது 3வது லைனுக்கும் 4வது லைனுக்கும் வரக்கூடிய ஜாயிண்ட் இருக்கேன். அதாவது 3வது லைன் கடைசியில் சிவன்னு முடியும், 4வதுல ஸ்தவாக்ஞாம்னு ஆரம்பிக்கும். இது வந்து 3வது லைன் முடிவில் சிவஹா அப்படின்னு முடிச்சுட்டு அடுத்த லைனில் தவாக்ஞாம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் இப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டேனாக்கா உங்களுக்கு சொல்லும்பொழுது கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். சிவஹான்னு பூர்த்தி ஆகணும், தவ ஆக்ஞாம் தவாக்ஞான்னு அடுத்த லைன் ஆரம்பமாகணும். சரி, முதல் வரியை பார்ப்போம். ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபி வபுரீஷஸ்திரயதி சதா பூர்வ சர்வம் ததிதமனு க்ருண்ணாதி ச சிவஹ தவாக்ஞாமாலம்ப்ய க்ஷணசலிதயோர்ப்ரூலதிகயோஹ. இந்த கடைசியாக சொன்ன வார்த்தை க்ஷணசலிதயோஹோ ப்ரூலதிகயோஹோன்னு ரெண்டு வார்த்தை, அதை நம்ம சேர்த்து வர்றதுனால க்ஷணசலிதயோர் ப்ரூலதிகயோன்னு வருது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், டீட்டெயில் எப்படியும் பொருள் விளக்கத்தில் பார்க்கலாம்.
அடுத்தது ஸ்லோகத்தினுடைய முழு லைனையும் அப்படியே சொல்லி ரிப்பீட். ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே. ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே. ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவ புரீஷஸ்திரயதி. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவ புரீஷஸ்திரயதி. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவ புரீஷஸ்திரயதி. சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனு க்ருண்ஹாதி ச சிவஹ. சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனு க்ருண்ஹாதி ச சிவஹ. சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனு க்ருண்ஹாதி ச சிவஹ. தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணச்சலிதயோர்ப்ரூலதிகயோஹ. தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணச்சலிதயோர்ப்ரூலதிகயோஹ. தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணச்சலிதயோர்ப்ரூலதிகயோஹ. அடுத்தது ரெண்டு ரெண்டு லைனா சொல்லி ரிப்பீட். ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவ புரீஷஸ்திரயதி. ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவ புரீஷஸ்திரயதி. ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவ புரீஷஸ்திரயதி. சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனு க்ருண்ஹாதி ச சிவஹ. தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணச்சலிதயோர்ப்ரூலதிகயோஹ. சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனு க்ருண்ஹாதி ச சிவஹ. தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணச்சலிதயோர்ப்ரூலதிகயோஹ. சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனு க்ருண்ஹாதி ச சிவஹ. தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணச்சலிதயோர்ப்ரூலதிகயோஹ. அடுத்தது முழு ஸ்லோகமாக சொல்லி ரிப்பீட் பண்ணுறது. ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவ புரீஷஸ்திரயதி. சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனு க்ருண்ஹாதி ச சிவஹ. தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணச்சலிதயோர்ப்ரூலதிகயோஹ. ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவ புரீஷஸ்திரயதி. சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனு க்ருண்ஹாதி ச சிவஹ.
தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணசலிதயோர்ப்ருலதிகயோஹ ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபி வபுரீஷஸ்திரயதி சதா பூர்வஸ் ஸர்வம் ததிதமனுக்ருண்ஹாதி ச சிவஹ தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணசலிதயோர்ப்ருலதிகயோஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். முதல்ல ஒரு கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாள் இல்லையா, அப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது நம்ம சௌந்தரலஹரி ஆரம்பிக்கிறத ரெண்டாவது ஸ்லோகத்தில் அம்பாளுடைய திருவடிகளின் பாத தூளியின் பெருமை என்ன அப்படிங்கிறதாக ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், தனியாம் சம்பாம்சம் அப்படின்ட்டு. அந்த ஸ்லோகத்தில் கொடுத்துருந்த விதமாக பார்த்தாக்கா அம்பாளுடைய திருவடி தூளியை வச்சுண்டே பிரம்மாவானவர் லோகத்தை சிருஷ்டிக்கிறார், விஷ்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணுறார், கடைசியில் அந்த லோகத்தை மொத்தமாக பிரளயம் அப்படிங்கிற காலத்தில் அதை முழுக்க பஸ்மமாக்கி பரமேஸ்வரன் விதிப்படி தன்னுடைய உடம்பெல்லாம் பூசிக்கிறார், பஸ்மோத்தூளித்த விக்கிரகமாக அவர் நிற்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னோம். அப்போ அம்பாளுடைய பாத தூளிக்கு எப்பேற்பட்ட மகிமை, அந்த பாத தூளியை சிரமேற்கொண்டு பக்தர்களாக இந்த திருமூர்த்திகளும் காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறதாக அப்போ பார்த்தோம். இது ரெண்டாவது ஸ்லோகத்தில். இப்போது இந்த 24வது ஸ்லோகத்தில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் உள்ளே போகிற ஆச்சாரியால், அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய கண்டினியூவேஷனில் நம்ம பார்க்குறோம். சஹஸ்ரநாமத்தில் சொல்லும் பொழுது அம்பாள் தான் எல்லாருக்கும் சுப்பீரியர் ஆஃபீஸராக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று அவளே தான் பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு ஒரு நாமா சொல்கிறது. அதை டீட்டெயில் பண்ணும்பொழுது சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு வாச்சகம் பார்த்தோன்னாக்கா, சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரி ஈஸ்வரி சதாசிவா அனுகிரகதா அப்படின்னு அஞ்சு போர்ட்ஃபோலியோ பிரித்து சொல்லியிருக்கு. அப்போ சாதாரணமாக முத்தொழில் ஆட்டிடும் தேவர்கள்னு மும்மூர்த்திகள் நம்ம நினச்சிட்டுருக்கோம், அந்த மூணு மாத்திரம் இல்லை, வாஸ்தவமாக சொல்லப்போனால் அஞ்சு இருக்குது முக்கியமான போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத, அந்த அஞ்சாகவும் இவளே தான் இருந்துன்ட்டு இந்த காரியங்கள் நடத்தி கொடுத்துட்டுருக்கா அப்படின்னு பஞ்சகிருத்திய பராயணான்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது. அதே விஷயம் சஹஸ்ரநாமத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போ ஆச்சாரியால் அந்த பஞ்சகிருத்தியங்களை எடுத்து அது எப்படி நடக்கிறது, அதனுடைய சாவரின் பவராக யார் இருக்கா அதுக்கு மேலே இந்த பஞ்சகிருத்தியத்துக்கு மேலே அப்படிங்கிறத சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இதுதான் முக்கியமாக ரெண்டாவது ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷன். அங்கே முத்தொழில்களை மாத்திரம் சொல்லி அவளுக்கு மேலே ஒரு தெய்வமாகவே அங்கே அம்பாளை காமிச்சு தெய்வம் இவா மூணு பேர் பக்தர்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கே காமிச்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் தெய்வம் பக்தர்கள்னு எல்லாமேக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெசன்டேஷனாக, இவள் தான் வந்து சாவரின் பவர், இவளுக்கு கீழே போர்ட்ஃபோலியோ எடுத்துகிட்டு வேலை பண்ணுற ஆஃபீஸர்ஸாக இந்த அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு விளையாட்டு, அதில் ஒரு ரசம், காவிய ரசம் அப்படிங்கிறதாக ரொம்ப அழகாக உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை பொதிஞ்சு வச்சுருக்கா. இப்படியெல்லாம் இதில் ஒரு ரீசன் இருக்குமா, இப்படிலாம் இதில் ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்னா நமக்கு எப்படி தெரிய வரும்? இப்படி ஒரு மறைபொருளாக அதுக்குள்ளே ஒரு ஸ்லோகம் வச்சுருக்கா, ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன் அதில் ஒரு ஃப்ரேஸை அப்படி மறைச்சி அதுக்குள்ளே ஒரு விளையாட்டு, அதுக்குள்ளே ஒரு இலக்கிய ரசம் இருக்குது அப்படின்னா எப்படி நமக்கெல்லாம் தெரிய வரும்? எழுதினவரே சொன்னால் தான் உண்டு இல்லையா, இல்லாட்டா நம்ம பாட்டு சாதாரணமாக படித்து நேராக தெரிகிற மீனிங் எடுத்துன்னு போயிடுவோம். அப்படி எழுதினவரே சொல்லணுன்னாக்கா ஆதியாச்சாரியாளுக்கு மாத்திரமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கணும். இல்லை இதெல்லாம் ஆனந்த லஹரியினுடைய செக்ஷன், பரமேஸ்வரனே எழுதினது முதல் 41 ஸ்லோகம் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃபில் நம்ம பார்த்தோம்னாலும் பரமேஸ்வரனுக்கு மாத்திரமே தெரிஞ்சதாக இருக்கணும் இந்த பொதிச்சு வச்சிருக்கிற ஒரு ரகசியம். அப்போ ஒன்று பரமேஸ்வரனோ அல்லது பரமேஸ்வரனுடைய சுரூபமாகவே இருக்கக்கூடிய ஆதி ஆச்சாரியாலோ சொன்னால் தான் அப்படி ஒழிச்சு வச்ச ரகசியம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா புதைச்சவாளுக்கு தானே தெரியும் எங்கே புதைச்சி வச்சுருக்கான்னு.
அப்படித்தான் நமக்கு இந்த ரகசியம் இப்போ கிடச்சிருக்கு. இந்த ஒரு விளையாட்டு ஒரு இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹாஸ்யமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் எல்லாத்தையும் சேர்த்து சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனே அந்த ஆச்சாரியாலே அவதாரமாக வந்த நம்ம மகாபிரிவா இதில் ஒழிச்சு வச்சுருக்கிற விஷயத்தையும் நமக்கு வெளியில் கொண்டு வந்து சொல்கிறா. அதனால் அந்த விஷயத்தையும் இன்றைக்கி ரசிக்கிறதுக்கு இருக்கோம். பை ஆல் மீன்ஸ் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம், முக்கியமாக இப்படி ஒளிஞ்சிருக்கிற ஒரு புதையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரிவா மூலமாக நேரடியாக தெரிஞ்சுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதேன்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்லோகம் மறக்க முடியாத ஒரு ஸ்லோகமாக இருக்க போகிறது. சரி, இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே வரும். முதல் லைன், ஜகத்சூதே தாத்தா ஹரிரவதி ருத்ரஹா க்ஷபயதே. ஃபஸ்ட்டு லைன், ஜகத் அப்படின்னு சொன்னாக்கா இந்த உலகம் அப்படின்னு நமக்கு தெரியறது. தமிழ்லையும் அப்படி தானே சொல்கிறோம், ஜெகத் ஜனனி அப்படின்னு நம்மளால் கூப்பிடுறோம். இப்போ ஜகத்துன்னு சொன்னாக்கா இந்த லோகம். சூதே அப்படிங்கிற வார்த்தைக்கு பெற்றெடுப்பது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கூட ஒரு ப்ரிஃபிக்ஸு ப்ரா அப்படிங்கிறத போட்டாக்கா பிரசூதே அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அப்படிங்கிறதாக வரக்கூடிய வார்த்தை. அதுலேருந்து பிரசவம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துல சூதே அப்படின்னா பெற்றெடுப்பது, ஜகத் சூதே அது சொல்லின்னு வரும்பொழுது ஜகத் சூத்தேன்னு இத்து கொஞ்சம் உள்ளே அடங்கினாப்பில் இருக்கும். முதல்ல ஜகத்துங்க வரத்தில் ஆனால் அங்கே இத்து இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஜகத் சூத்தே தாத்தா, தாத்தாங்கிற பதத்துக்கு பிரம்மா அப்படின்னு அர்த்தம். அவருக்கு தான் தாத்ருங்கிற ஒரு சப்தத்தை அப்ளை பண்ணுறோம். அப்போ பெற்றெடுத்து வெளியில் கொடுக்கறதுனாலே அவருக்கு தாத்தான்னு பேர். ஜகத் சூத்தே தாத்தா, பிரம்மாவானவர் இந்த உலகை பெற்றெடுத்து கொடுக்கிறார். எப்படி நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரியே விரிஞ்சிஹி சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதே விஷயம் இங்கே வர்றது. இப்போ இவர் பெற்றெடுத்து கொடுக்குறார். ஹரிரவதி, இதை பிரித்து அந்த வார்த்தையை சொன்னோன்னாக்கா ஹரிஹி அவதி. அந்த ஹரிஹி அவதிங்கிறது சேர்ந்து வரும்பொழுது ஹரிரவத்தின்னு வரும். அவதி அப்படின்னு சொன்னால் காப்பாற்றுவது. நம்ம சொல்கிற அவஸ்தங்கிறது வேற, இங்கே அவதி இஸ் கிடையாது நடுவில். அவத்தின்னு சொன்னாக்கா காப்பாற்றுவது, ரட்சிப்பது. ஹரிஹி அவதி, இப்போ ஹரி என்று சொல்லக்கூடிய நாராயணன் ரட்சிக்கிறார். ருத்ரஹா க்ஷபயதே, க்ஷபயத்தேன்னு சொன்னாக்கா அழிப்பது அல்லது சம்ஹாரம்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு சம்ஹாரத்தை ருத்ரனானவர் செய்கிறார். இப்படி முதல் லைனில் அந்த மும்மூர்த்திகளினுடைய ஒர்க்கு இங்கே கொண்டு வந்தாச்சு. அடுத்த லைன் போவோம். திரஸ்குர்வன் ஏதது ஸ்வயமபி வபுரீஷஸ்திரயதி. இதில் ஏதது திரஸ்குர்வன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏதத்துன்னு சொன்னாக்கா இதுவரை சொன்ன இந்த மூன்று பேரையும், யார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு மூணு பேர் சொன்னோமே, அந்த மூன்றையும் அல்லது அந்த மூன்று பேரையும் திரஸ்குர்வன், திரஸ்காரம் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா ஒழிச்சு வைக்கிறது. ஒரு குழந்த ரொம்ப நேரம் பொம்மையை வச்சு விளையாண்டே இருக்குது, நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, இரு இரு ஒழிச்சு வச்சு விட்றேன் அப்படின்னு ஒழிக்கிறோமோ இல்லையா, அதுதான் திரஸ்காரம். கொஞ்சம் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல போனால் வாஸ்தவமாக சொன்னால் திரஸ்காரம்னாக்கா ஒரு மாயையில் மறைய வைக்கிறது. அப்படி திரஸ்கரிணின்னே ஒரு தேவதை இருக்குது இந்த மாதிரி காரியத்துக்காகன்ட்டு. அப்போ இங்கே அதனுடைய பதம் தான், அர்த்தம் அதே தான், திரஸ்குர்வன். அப்போது திரஸ்குர்வன் ஏதது, இந்த மும்மூர்த்திகளையும் அப்படி மறைய வைக்கிறவராக திரஸ்குர்வன் தன்னுடைய ஸ்வரூபத்தில் லயிக்கும்படி காணாமல் போகிறது, அதாவது தனக்குள்ளேயே ஒளிச்சு வைக்கிறவராக. இப்போ இதிலேருந்து நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மூணு நாலு அஞ்சுங்கிறதெல்லாமோ வெறும் விளையாட்டு தான். சுவாமியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரே பரபிரம்மம், ஒரே பராசக்தி. அதுக்குள்ளேருந்தே தான் எல்லாம் வெளியில் வருது, மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் போய் லயம் ஆகிறது அப்படிங்கிற விஷயமும் இதிலேருந்து தெரியறது, இந்த திரஸ்காரம்னு சொல்கிறதுனால. அப்போது நாலாவது போர்ட்ஃபோலியோவாக திரஸ்காரம் அப்படிங்கிறது இங்கே வருது. மறுபடியும் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய துணையோடு பார்ப்போம். சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா பார்த்தாச்சு, கோப்த்ரி கோவிந்த ரூபினி பார்த்தாச்சு, அதுதான் ஹரிஹி அவதி. மூணாவது சம்ஹாரிணி ருத்ர ரூபா ருத்ரஹா க்ஷபயத்தை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நாலாவதாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லக்கூடிய நாம தான் இப்போ இங்கே பார்த்துட்டுருக்கோம். திரோதானகரி ஈஸ்வரி, திரோதானம் என்ற ஒரு காரியத்தை செய்பவளாக ஈஸ்வரியாக அவளே தான் இருக்கா அப்படின்னு அங்கே சொல்கிறத
அதே தான் இங்கே திரஸ்குர்வன், திரஸ்காரம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை செய்பவராக இங்கே நாலாவதாக ஒரு மூர்த்தியை சொல்கிறது. அவர் யாராக இருக்கணும்? அங்கே அம்பாள் ஈஸ்வரின்னு சொல்கிறது. அப்போ ஈஸ்வர சுரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரி அங்கே. அப்போ இங்கே நாலாவது போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணுற ஆஃபீஸர் பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். திரஸ்குர்வன் ஏதது, அவர் என்ன பண்ணுறார், இந்த மூணுத்தையும் தன்னுடைய சுரூபத்திலே லைக்க வைக்கிறவராக இருந்துட்டு அதுக்கு மேலேயும் இன்னொரு காரியத்தை பண்ணுறவராக இருக்கார் அப்படின்னு இந்த லைனில் வருது. என்ன சொல்கிறார், திரஸ்குர்வன் ஏதது ஸ்வயம் அபி வபுரீஷ ஸ்திரயதி. ஸ்வயம் அபி வபுஹு ஈஷா திரயதி, இப்படி பிரிக்கிறோம். அங்கே ஈஷாங்கிற வார்த்தை வந்துருத்த கடைசியில், ஈஷா திரயத்தின்ட்டு. அதே தான் அந்த ஈஷா தான் ஈஸ்வரனுங்கிற சப்தம். அங்கே தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஈஸ்வரின்னு அம்பாளை சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஈஷங்கிற சப்தம் இங்கே வந்தாச்சு. பாக்கி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரியணுமே. ஸ்வயம் அபி, ஸ்வயம்னா தன்னையும் அப்படின்னு அர்த்தம். அபி தன்னையும் கூட, வபுஹு வபுஹுன்னு சொன்னாக்கா போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், வபுன்னு சொன்னாக்கா உடம்பு. துவயா ஹிருத்வா வாமம் வபுர பரிதிருப்தேன மனசான்னு பார்த்தோமே, வபுஹு அபரிதிருப்தேன அப்படின்னு. அந்த வபு தான் இங்கேயும் வருது. வபுஹுன்னு சொன்னாக்கா உடம்பு, சரீரம். இப்போ இங்கே ஸ்வயம் அபி வபுஹு ஈஷா திரயதி. இப்போ வபுன்னு சொன்னாக்கா சரீரம்ன்ற அர்த்தம், ஸ்வயம்னு சொன்னால் தன்னுடைய, அப்பின்னு சொன்னால் தன்னுடையதும் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அப்போ ஸ்வயம் வபுஹு அபி, தன்னுடைய உடம்பையும் கூட ஈஷா ஈஸ்வரன் திரையதி, திரஸ்காரம் பண்ணி மறைச்சு போடுறார்னு அர்த்தம் இது வரைக்கும். அப்போ நாலாவது போர்ட்ஃபோலியோ இன்னும் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால இந்த ஒரு லைன் முழுக்க நாலாவது போர்ட்ஃபோலியோவே சொல்லியிருக்கு. அவர் என்ன பண்ணுறார், ஏதது திரஸ்குர்வன், இந்த மும்மூர்த்திகளையும் திரஸ்காரம் பண்ணி, அதாவது தன்னுக்குள்ளேயே மாயையில் ஒடுக்கின்றவராக ஆக்கிண்டு, தன்னுடைய உடம்பு இருக்க, இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒடுக்கின உடம்பு, அந்த தன்னுடைய உடம்பையும் சேர்த்து திரஸ்காரம் பண்ணிவிடுறார், அதையும் திரையத்தி மறைச்சு போடுறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நாலும் சேர்ந்து எங்கே மறையணும், அது மறையிறது தான் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃபீஸர். அவர் தான் இன்னும் பவர்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இது எல்லாம் ஒரே பவர் தான் தெரிஞ்சுட்டுனாக்கா இதில் பேதம் நமக்கு தெரியாது. ஒரு விளையாட்டாக ஒன்று பலவாக பிரியறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு ஆர்டர்லேயே அதை பார்த்துன்னு வரோம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாய் அப்படின்னு அபிராமி அந்தாதியில் சொல்கிறாரு. அதே தான் இங்கே அந்த ஒன்று எப்படி பலவா ஆகிறதுங்கிறத இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸில் பார்த்துன்னு போயின்ட்டு இருக்கோம். அதாவது இவல்யூஷன்னு சொல்லுவேன், ஒன்று பலதாக ஆகிறத. இப்போ ரிவர்ஸில் போகும்பொழுது பயாலஜி படி டிவல்யூஷன் சொல்கிறா, இவால்வ் ஆனது மறுபடி டிவால்வ் ஆகலான்ட்டு. அதனால் கரெக்டாக சொல்ல போனாக்கா இன்வல்யூஷன் அப்படின்னு ஆகணும். அதாவது எது பலதாக விரிஞ்சு கிடக்கோ அது மறுபடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்முகமாகி குவிஞ்சு அப்படியே மறுபடி பிரம்மஸ்வரூபமாக ஆகிறதுங்கிறத இன்வல்யூஷன் அப்படின்னு சுருங்கி சுருங்கி கடைசியில் அது மூலமாக எது இருக்கோ அந்த ஒன்றிலேயே போய் ஐக்கியமாயிடுறது அப்படின்னு சொல்கிறது. அந்த விஷயத்தை தான் இந்த இன்வல்யூஷன் தான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். சரி, அடுத்த லைன் போகலாம். அடுத்த லைனில் தான் ரொம்ப விசேஷமான ஒரு புதையல் ஒளிஞ்சிருக்கு. சதா பூர்வகா சர்வம் ததிதம் அனுகிருண்ணாதிச்ச சிவஹா அப்படின்னு முடியாது. இதில் சிவஹா அப்படின்னு சொன்னாக்கா சிவன்னு நமக்கு தெரிகிறது. ஸ்லோகத்தினுடைய அதாவது இந்த ஃபஸ்ட் இந்த லைனுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம்னா சதா பூர்வகா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சதா பூர்வகாவையும் எடுத்துட்டு இந்த சிவஹாவையும் எடுத்து சேர்த்து நம்ம பார்க்கணும். அதுதான் இங்கே ஒழிச்சு வச்சுருக்கிற ஒரு ட்ரிக்கு. சதா பூர்வகா, பூர்வகான்னு சொன்னாக்கா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு சாதாரணமாகவே நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுறோம், பூர்வ காலத்தில் பூர்வீகள் பூர்வ குடிமக்கள் அப்படின்ட்டு. அப்போ முன்னாடி, முன்னாடி எதுக்கு முன்னாடி எதுன்னா, சதா அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுக்கொள்பவராக இருக்கக்கூடிய யார், கடைசியில் பேர் கொடுத்துருக்கேன் சிவன் அப்படிங்கிறவரை பற்றி இந்த லைனில் சொல்கிறது. சதா பூர்வகா சிவஹா. அப்போ சிவஹாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி சதாங்கிற ஒரு அடைமொழி ப்ரிஃபிக்ஸை போட்டுக்கிறவராக இருக்கக்கூடியவர் யாரோ அவர். இப்போ சதா சிவன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சதா சிவம்னு சொல்லணும் வாஸ்தவத்தில், இம்மு போட்டால் தான் அங்கே விசேஷன்றதை பிரிவாக சொல்லியிருக்கா. இது வேறு கான்டெக்ஸ்டில் வருது தெய்வத்தின் குரல்லையே. அப்போ சதா சிவம்னு சொல்லக்கூடிய அந்த மூர்த்தி இருக்காரே
அவர் தான் அஞ்சாவதான போர்ட்ஃபோலியோவை பார்க்குறவர். அவரை நேரடியாக சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, சதாசிவஹா அப்படின்ட்டு. அப்படி சொல்லலை, சதாபூர்வகா சிவஹான்னு சொல்லலை, சதாபூர்வகாவை தனியாக வச்சுப்பிட்டு சர்வம் ததிதம் அனுகிருஹாதிச்ச அப்படிங்கிறத போட்டுட்டு அப்புறம் சிவஹான்னு போட்டிருக்கிறதுனாலேயே ஏதோ ஒரு காரணம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பிரிவாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறா. அந்த ரகசியத்துக்கு, அந்த ஒரு ஒரு விளையாட்டுக்கு நம்ம கடைசியில் வருவோம். இப்போ ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல முடிச்சிடலாம். அப்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த சதாசிவன் இருக்கார், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய போர்ட்ஃபோலியோ சர்வம் ததிதம் அனுகிருஹாதி ச சன்னு சொன்னாக்கா அண்ட் இன்டீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறார், சதாசிவம் சர்வம் ததிதம், இந்த ததிதம்ங்கிறது நம்ம பிரித்து பார்த்தாக்கா தத்து ப்ளஸ் இதம், இது சேர்ந்து வரும்பொழுது ததிதம் ஆகிடும். முதல் தா மாத்திரம் அந்த ததிதமில் முதல் எழுத்து மட்டும் தாவா ஃபஸ்ட்டு தாவாக இருக்கும், பாக்கி ரெண்டுமே மூணாவது தா அப்படி வந்துடும். பிரிக்கும் பொழுது தத்து இதம் அப்படின்னு அர்த்தம். அது சர்வம் தத்து இதம் அப்படின்னா இந்த எல்லாவற்றிலும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வரைக்கும் நாலு பேருனுடைய போர்ட்ஃபோலியோ பற்றி சொன்னோமே, அந்த நாலு பேரோட காரியத்திலையும் அந்த எல்லா விஷயங்களிலையும் அப்படின்னு அர்த்தம். சர்வம் தத்து இதம் அனுகிருஹாதி, அது எல்லாம் நன்னா நடக்கிறதுக்கு அனுகிரகம் செய்பவராக, அப்படிப்பட்ட ஒரு அனுகிரக மூர்த்தியாக இந்த சதாசிவம்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ இவருடைய காரியம் என்ன, அனுகிரகம் பண்ணுவது, எந்நேரமும் பரம அனுகிரகத்தை பொழிஞ்சுட்டே இருக்கிறது. இது நன்னா நடக்கணும், நடக்கும், தைரியமாக இரு அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறாரு, அவர் தான் சதாசிவர். அப்படி அனுகிரகம் செய்து கொண்டிருப்பவராக சதாபூர்வகா சர்வம் ததிதம் அனுகிருஹாதிச்ச சிவஹா அப்படின்னு அஞ்சாவதாக ஒருத்தர் உட்காண்டிருக்காரே, அவர் என்ன பண்ணுறார், அனுகிரகம் எப்படி கொடுக்குறார். பிரம்மா வந்து இப்போ லோகத்தை கிரியேட் பண்ணட்டுமா ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னா, ததாஸ்து நன்னா பண்ணு விஜய் பவ அப்படின்னு அனுகிரகம் கொடுக்குறாருனா, அந்த அனுகிரகம் கொடுக்கறது மட்டும்தான் இவர் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது. அதுவே பெரிய ஒரு ஃபங்க்ஷன், எவ்வளோ ஒரு சுப்ரீம் பவராக அவர் இருக்கணுங்கிறது நமக்கு தெரியறது. ஆனால் அந்த சதாசிவரும் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத கடைசி லைனில் வச்சுருக்கார். இப்போது அனுகிரகம் அப்படின்னு சொன்னாலே, ஒன்று கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வாயினால் விஜய் பவ நன்னாரு நன்னா செய் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்கோ இல்லையா அதில் அனுகிரகமூர்த்திக்கு. அப்படி அனுகிரகம் பண்ணுறவராக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாமம் சொல்லும்பொழுதே பேரலெலாம் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய சதாசிவா அனுகிரகதா அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அஞ்சாவதாக அந்த அட்டஸ்ட் ஃபங்க்ஷனையும் அவளே தான் எக்ஸிக்யூட் பண்ணுறா, அப்போ சதாசிவ மூர்த்தியாக அவளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறது. சரி, இந்த சதாசிவரும் இவர் கையையும் தூக்கி வாயினால் சொல்லி ஏதோ ஒரு அனுகிரகத்தை பண்ணுறாரு அனுகிரக மழையாக, அவரும் தான் இப்படி ஏதோ ஒரு ஆக்ஷன் மூலமாக இதெல்லாம் செய்கிறார், பட் ஆன் ஹூஸ் கண்ட்ரோல் ஹீ இஸ் ஆப்ரேட்டிங், யாருடைய ஒரு ஆக்ஞையில் யாருடைய ஆர்டர்ஸை சிரமேற்கொண்டு தலையில் எடுத்துண்டு இவர் அந்த காரியத்தை பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த அஞ்சு போர்ட்ஃபோலியோ ஆஃபீஸர்ஸ்க்கும் மேலே சாவரின் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த அம்பாள் ஒருத்தி இருக்காளே, அவளை தான் கடைசி லைனில் ஆச்சாரியில் ஐடென்டிஃபை பண்ணுறா நமக்கு. தவாக்ஞாம் ஆலம்பிய க்ஷணச்சலிதையோகோ ப்ரூலதிகையோகோ அப்படின்ட்டு, இந்த பவர்ஃபுல் ஆஃபீஸர் இல்லை மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவள், அவள் தன்னுடைய ஆக்ஞையை எப்படி இவாளுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறா அப்படிங்கிறத சொல்கிறதாக இந்த லைனில் வருது. சாதாரணமாக நினச்சி பார்ப்போமே, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, இந்த ஃபேக்ட்ரியில் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங், ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல், ஒரு பேக்கேஜிங், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றுத்துலேயும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும், இவா ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணணும், இவா இன்னொன்று அட்டைப்பட்டியில் போட்டு கட்டணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி ஒரு ஒரு ஆஃபீஸரும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கா, அவளுக்கு மேலே இருக்கிறதாக அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர் ஆர் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போம். அவன் என்ன எல்லா பெட்டியும் போய் அவன் ஃபிசிக்கலாக பார்க்க போகிறான், இல்லை அவன் போய் ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ண போகிறான்னா என்ன, இதெல்லாம் நன்னா நடக்கிறதான்னு மேனேஜ் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. அப்போது அவன் என்ன பண்ணுவான், கார்த்தால் ஒரு மீட்டிங்கை போட்டு இவெல்லாம் வந்த உடனே கூப்பிட்டு பேசி இதை இதை இப்படி இப்படி பண்ணுங்கோ, சரி சந்தோஷம் நல்லபடியாக பண்ணுங்கோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணுறது மட்டும்தான் அந்த ஜெனரல் மேனேஜர் வேலை. ஸோ அவனுக்கும் இவாளோட இன்ட்ராக்ஷன் இருக்குது,
ஆனால் இவாளுடைய எக்ஸ்டென்ட்டுக்கு அவனுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு கிடையாது, அவன் அசைய வேண்டியதில்லை. டெஸ்க் ஜாபாகவே உட்காந்து மீட்டிங் நடத்தி முடிக்கிற ஒரு மேனேஜராக கூட அவன் இருக்கலாம். நடுநோடில் சூப்பர்விஷனுக்காக போவான். இது ஜென்ரல் மேனேஜர்னுடைய பொசிஷன். ஜென்ரல் மேனேஜருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிஇஓ அல்லது ஒரு ஓனர்னு வச்சுப்போம், அந்த ஓனருக்கு இந்த ஃபேக்ட்ரி எப்படின்னு என்ன நடக்கிறதுன்னு கூட சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அதாவது அந்த ஓனர் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இந்த ஜென்ரல் மேனேஜரை மட்டும்தான். அதுக்கு தானே நடுவில் அவ்வளோ ஒரு ஆஃபீஸரை போட்டிருக்கிறது, அவ்வளோ ஒரு சீனியர் ஆஃபீஸராக ஒருத்தரை போட்டு நிறைய கை நிறைய சம்பளம் கொடுக்கறது, அவரை சந்தோஷமாக வச்சுன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஓனருக்கு இது ஒன்று மட்டும் இல்லை, இது மாதிரி 1000 வேலைகள் இருக்கும் இந்த சிஇஓக்கு. அப்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஒரு டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்டு அப்படின்னாக்கா அதை எடுத்துன்னு போய் ப்ரெசன்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்க வேண்டியது இந்த ஜென்ரல் மேனேஜருடைய வேலை. அப்போ ஒரு ஃபைல் எடுத்துன்னு போக வேண்டியது, ஒரு போர்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் கையெழுத்து போட்டலாம் தேவலாம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டு. அப்போ அந்த ஓனர் பாக்கி இருக்கிற ஒரு 100 பிஸ்னஸ் எப்படி பார்த்துட்டே இப்படி போனால் போகிறதுனு இப்படி சைடில் ஒரு கையெழுத்து மட்டும் இப்படி கிறுக்கி விட்டுட்டு எடுத்துன்னு போய்க்கோ அப்படிங்கிறது தான், அவ்வளோதான் அவருடைய வேலை. இது ஆஃப்டர் ஆல் வெறும் இந்த லோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரியினுடைய ஜென்ரல் மேனேஜர் ஓனருக்குன்னே இப்படின்னாக்கா இந்த மாதிரி எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் மேலே இருக்கிற பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய இந்த லோக பரிபாலனம்னு ஒன்று நடக்கிறத சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்னு இதுக்கெல்லாத்துக்கும் சிஇஓவாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய பொசிஷன் எப்படின்னு நம்ம நினச்சி பாருங்க. அப்போ இப்படி ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி மும்மூர்த்திகள் ஆளாளுக்கு ஒரு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கா, அவளுக்கு மேலே அடுத்த லேயராக இந்த ஈஸ்வரன் ஒருத்தர், மாய வேலை பண்ணிட்டுருக்கிறவர் அவர் ஒருத்தர் இருக்கார், அவளுக்கும் மேலே ஜென்ரல் மேனேஜர் ஃபேக்ட்ரி ஹெட்டு அவர் தான் சதாசிவர். அனுகிரகம் பண்ணுறதோடு சரி, அனுகிரகம் பண்ணுறதோடு சரின்னு சொன்னால் அதுவும் ஒன்றும் கம்மி இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி தான். அவர் அனுகிரகம் பண்ணுறார் ஒரு பக்கம், பட் பெரிய டிசிஷன்ஸ் இந்த மொத்த ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் யார்கிட்ட போயானோ, இந்த சிஇஓ அல்லது ஓனர்கிட்ட எடுத்துன்னு போய் அவள்கிட்ட கையெழுத்து வாங்கினோமோ இல்லையா, அந்த மாதிரி அவளுடைய ஒரு தலையசைப்புக்காக காத்திருக்கக்கூடியவராக இந்த சதாசிவன் இருக்கணும். இப்போ அதுதான் இங்கே அப்படிப்பட்ட சோவரின் பவராக அம்பாளை காட்டும் பொழுது இந்த ஒரு ஓனர் கழித்து போடுறான் ஃபைல்லன்னு சொல்கிறோமே, அது மாதிரி அம்பாளுடைய ஆக்ஞை அம்பாளுடைய ஆர்டர்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கே சொல்கிறார். தவ ஆக்ஞாம் ஆலம்பிய க்ஷணச்சலிதயோகோ புரூலத்திகையோகோ அப்படிங்கிறார். தவன்னு சொன்னாக்கா இங்கே அம்பாளை பார்த்து நேரடியாக கண் முன்னாடி இருக்கக்கூடிய அம்பிகைக்கிட்ட சொல்கிறார். தவ உன்னுடைய, இந்த தவங்கிற பதம் போன ஸ்லோகத்தையும் நம்ம பார்த்துருக்கோம், உன்னுடையன்னு சொல்கிறதாக. ஆக்ஞாம், ஆக்ஞைன்னு சொன்னாக்கா ஆர்டர்ஸ். அப்போ உன்னுடைய ஆர்டரை கெட்டியாக பிடிச்சுட்டுருக்கா. ஆலம்பிய, ஆலம்பியன்னு சொல்லும்பொழுது ஆலம்பனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அல்லது ஒரு பேசிஸ் அதுவே ஒரு மூல காரணம் அப்படின்னு பல அர்த்தங்கள். அதை ரொம்ப கெட்டியாக ஸ்ட்ராங்காக பிடிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது ஆலம்பிய அப்படின்னு இங்கே வருது. அப்போது இந்த சதாசிவன் என்ன பண்ணுறார், உன்னுடைய ஆக்ஞையை அப்படி கெட்டியமாக பிடிச்சுட்டுருக்கார், அந்த ஆக்ஞையை நீ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னா, சதாசிவர் வந்து கண் கொட்டாமல் இவளையே பார்த்துட்டுருக்காராம். இவளுடைய ஆர்டர்ஸ் அவருக்கு எப்படி தெரியறது, இந்த கையெழுத்து போடுற வேலை அல்லது ஓகே அப்படின்னு அப்ரூவல் கொடுக்கறது எப்போ நடக்கிறதுன்னா, க்ஷண சலிதையோகோ புரூலத்திகையோகோ. இந்த ப்ரூ அப்படின்னு சொன்னாக்கா ஐப்ரோஸ் அப்படிங்கிறது முன்னாடி லலிதா சாஸ்திரம் எக்ஸ்பிளனேஷன் போது பார்த்துருக்கோம். ப்ரூலேருந்தான் ப்ரௌ போயிருக்கு, ஐப்ரௌ அப்படின்ட்டு. லதிகா அப்படின்னு சொன்னால் ஒரு மெல்லிய அல்லது சிறிய கொடி, ஒரு இந்த செடி கொடியெலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அழகான ஒரு சின்ன கொடிக்கு லதிகான்னு பேர். லதிகையோகோ, புருவமாகிய கொடிகள், அம்பாளுடைய விழிப்புருவங்களை பற்றி சொல்கிறார். அவளுடைய புருவம் எப்படி இருக்குது, லலிதா சாஸ்திரநாமத்தில் என்ன சொல்கிறது, வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா. அவளுடைய விழிப்புருவங்கள் இந்த காமன் அல்லது மன்மதன் ஒருத்தனை சொல்கிறோமே, அவனுடைய வீட்டிற்கு தோரணமாக இவளுடைய விழிப்புருவங்கள் அவ்வளோ அழகான தோரணங்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கே சொல்கிறது. ஏன் மன்மதனுடைய கிரகம் அப்படின்னு சொன்னால், பார்க்குறவர்கள் எல்லாரையும் அப்படியே வசீகரித்து இழுத்து தன் கூடவே வச்சுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மாங்கல்யம், அப்படிப்பட்ட ஒரு அழகு, இந்த மூ உலகங்களிலும் இணை சொல்ல முடியாத ஒரு அழகு அவள்கிட்ட அப்படி ஜுவலிக்கிறதுங்கிறதுனால அங்கே மன்மதனுடைய கிரகமாக அந்த முகத்தை சொல்கிறது. அதனால தானே இவளை திரிபுர சுந்தரின்னு சொல்கிறது, மூன்று உலகங்களிலும் இணை இல்லாத அழகுடையவள் அப்படின்ட்டு.
சரி, அவளுடைய புருவங்கள் அப்படியே அங்கே சொல்லியிருக்கு. இங்கே ஆச்சாரியல் என்ன பண்ணுறா, அழகான ஒரு கொடியாக அதை கம்பேர் பண்ணி, அப்படிப்பட்ட இந்த புருவ கொடிகள் இருக்கே அந்த கொடிகள் க்ஷண சலித்த யோகோ அப்படிங்கிறார். ஒரு க்ஷணம் அப்படின்னாக்கா ஒரு கண் இமைக்கிற நேரம், அல்லது பேட்டிங் அண்ட் ஐலிட் அப்படிம்பா, அது மாதிரி ஒரு பிளிங்க் டக்குன்னு அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டு, அது வந்து ஒரு செகண்டு கூட கணக்கு கிடையாது, அதை விட இன்னும் ஒரு ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் அது. அப்படி இருக்கிறதுக்கு இங்கே க்ஷணம் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணுறா. க்ஷண சலித்த யோகோ, அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு சின்ன க்ஷணத்தில் உன்னுடைய புருவ கொடியானது இப்படி லைட்டாக இப்படி நகர்றத, அந்த ஒரு நகர்வையே உன்னுடைய புருவ கொடி அப்படி மூவ் பண்ணுறதையே, ஒரு துளி அப்படி மூவ் பண்ணுறதையே உன்னுடைய ஆக்ஞை அப்படின்னு எடுத்துண்டு அதை கெட்டியாக பிடிச்சிக்கிண்டு இந்த சதாசிவர் அனுகிரகம் பண்ணுறார். சதாசிவருடைய அனுகிரகத்தை பொறுத்து பாக்கி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ லீடர்ஸ் அவா காரியங்களை பண்ணிட்டுருக்கா அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கார். அப்போது இந்த ருத்ரன் வந்து எல்லாத்தையும் மறைக்கிறார்னு சொன்னால் மறைக்கிறது மாத்திரமா அவருடைய வேலை, சதாசிவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ருத்ரன் மறுபடி அந்த மும்மூர்த்திகளையும் அவா போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்கு திருப்பி வெளியில் இறக்கி விடுறது அவருடைய வேலை. அப்போது இந்த சைக்கிளாக நடக்கிறத, ஒரு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகங்கிறது, மறுபடி திரும்பி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடக்கும், அது எல்லாமே நடக்கிறது எப்படி அப்படின்னா சதாசிவருடைய அனுகிரகத்தோடு. அவர் எதை வச்சு அந்த ஆர்டருக்கு ஃபைனல் அப்ரூவல் வாங்குறார், ஃபைனல் சாவரின் பவராக இருக்கக்கூடிய அம்பிகை கிட்டேருந்து அவளுடைய ஒரு சின்ன புருவ நெரிப்பு, அப்படி ஒரு புருவத்தினுடைய ஒரு க்ஷணம் இப்படி மூவ் ஆகிறத வச்சுட்டு, ஆஹா இது போருமே எனக்கு கையெழுத்து அப்படின்னு சொல்லி ஃபைல் அப்ரூவல் வாங்கிட்டேன்னு உடனே அடுத்த காரியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாவரின் அத்தாரிட்டியாக இங்கே அம்பாவை காமிக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் மேலே அம்பாள் தான் இருக்காங்கிறது ஒன்று, ரெண்டாவது இந்த எல்லாம் அம்பாள் கிட்டேருந்து வேறு வேறு இல்லை, இதெல்லாமே ஒன்னொன்று இன்னொன்றுக்குள்ளே ஒடுங்கி ஒடுங்கி போகிறது, கடைசியில் இந்த சதாசிவருக்கும் மேலே இருக்கிற அம்பாள்கிட்ட அதுவும் சேர்ந்து ஒடுங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போது அத்வைத்தபரமாக இந்த ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடிய பராசக்தி தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருந்துட்டுருக்கு, அதுதான் பீஜம், அதுதான் விதை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார். இனி இந்த மூணாவது லைனில் இருக்கிற சதாபூர்வ சிவக அப்படிங்கிறதுக்கு வருவோம். பிரிவாக கொடுத்துருக்குற அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்காங்க. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்கிறா பிரிவா, அந்த கதையோட ரசிச்சுண்டு இந்த விஷயத்தை பிரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஒரு கிராமத்தில் ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் இருந்தாராம், அவர் வந்து ஒரு ஜமீன்தார், வைஷ்ணவ ஜமீன்தார் இருந்தாராம். அவருடைய குரூப்பில் வேலை பண்ணுறவன், பண்ண வேலை பண்ணுறவன்லாம் ஒருத்தன் வந்து அவனுக்கு பெருமாள்னு பேராம். இவருக்கு இந்த மனுஷருக்கு இவர் ரொம்ப நல்ல வைஷ்ணவ பக்தர், அதனால் இவர் ஒரு நாள் வந்து இவெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்பொழுது, நீ என்னப்பா உன் பேர் என்னன்னு ஒருத்தரை விசாரிக்கிறார். இவன் வந்து பெருமாள் சார் அப்படிங்கிறான். ஐயோ இவனை போய் பெருமாள் பெருமாள்னு கூப்பிட்டு நம்ம திட்டி வேலை வாங்க முடியாதே, இது ஏடகுடமாக போயிடுத்தேன், அப்பேற்பட்ட பக்தி அவருக்கு பெருமாள்கிட்ட. அதனால் இவன்கிட்ட சொல்கிறாராம், அப்பா நீ உன்னுடைய பேர் எதையானா மாற்றி வச்சுன்னு வந்துரு, இந்த பேர் வேண்டாம் அப்படிங்கிறாராம். இது என்ன சார், இது முதலாளிக்காக தொழிலாளி பேரை மாற்றிக்கணுமான்னு கேட்காதீங்க, இது ஒரு கதை தானே, இந்த ஒரு ரசனைக்காக சொல்லக்கூடிய கதை, அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அவன் சொல்கிறான்னா, அவ்வளோ ஈஸியாலாம் மாற்றிக்க முடியாது சாமி, என் கிராமத்தில் வந்து நான் இதுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணணும், நாட்டாமைக்கிட்ட இதுக்காக பர்மிஷன் வாங்கணும், அப்புறம் எங்கள் ஊர் சாமிக்கெல்லாம் படையல் போடணும், ஆடு கோழி அது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் பேர் மாற்றுறதுங்க இது நடக்கும், நிறைய செலவாகுங்களே அப்படிங்கிறான். என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் உனக்கு பணம் தரேன், முதல் காரியமாக நீ போ, உன் பேரை மாற்றின்ட்டு அப்புறம் இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறார் இந்த ஜமீன்தார். அப்போ அவருடைய பர்பஸ் என்ன, இவன் பேரை வந்து பெருமாள்னு இவன் பேர் இருந்துடக்கூடாது, ஏன்னா தான் கூப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்கணும், கூப்பிட்டு திட்டுறதுக்கு வேலை வாங்குறதுக்குன்ட்டு பெருமாள்னு மாத்திரம் இருந்துவிடாது அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த மனுஷன் ஊருக்கு போயிட்டு வந்துவிட்டார் இந்த தொழிலாளி. என்னப்பா பேரை மாற்றி வச்சுன்ட்டியான்னு நேரம், ஆ மாற்றி வச்சிட்டேன் சாமி. சரி என்ன பேர் வச்சுருக்கேன்னு நேரம், பெத்த பெருமாளு அப்படின்னானான். பெரியவா சொல்கிறா பெத்த பெருமாளுன்னு சொன்னாக்கா பெத்தானாக்கா பெரியன்னு அர்த்தம், இவன் பெருமாளாக போயிட்டு பெரிய பெருமாளாக திரும்பி வந்துவிட்டான், இந்த வைஷ்ணவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா இது இடா உடம்பா போயிடுத்த அப்படின்னு அவர் நினைக்கிற மாதிரி ஆயிடுத்து. இந்த பெத்த பெருமாளுன்னு சொன்னாக்கா கூடவே இன்னொரு விஷயம் நமக்கு பிரிவாக அங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறான்.
சாதாரணமாக வைஷ்ணவத்தில் கோவில்னு சொன்னாக்கா ஸ்ரீரங்கம்தான். அதே மாதிரி பெருமாள் கோவில், அதை வைஷ்ணவ பரிபாஷையாக பெருமா கோவில்னு சொன்னாக்கா காஞ்சிபுரத்தை சொல்கிறதாக இருக்குது. அது மாதிரி பெத்த பெருமாளு அப்படின்னு இவன் சொல்கிறானே, அந்த மாதிரி பெரிய பெருமா கோவில் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீரங்கத்தை குறிப்பதாக திருப்புகழ் எல்லாம் கூட இதை பற்றின ஒரு லிங்க் இருக்குது. ஸோ பெத்த பெருமாள்னு சொன்னால் பெரிய பெருமாள், சாதாரணமாக பெருமா கோவில்னால் காஞ்சிபுரம் ஆகிடுறது. ஒன்றுமே ஆட் பண்ணாமல் கோவில்னு சொன்னால் ஸ்ரீரங்கம், அல்லது பெரிய பெருமாள் கோவில்னு சொன்னாக்கா ஸ்ரீரங்கம் திருவரங்கம் அப்படிங்கிறதாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த விஷயமும் அங்கே சொல்லிக் கொடுக்குறா பிரிவா. இப்போ இந்த கதை எப்படி நமக்கு அப்ளை ஆகுதுங்கிறதுக்கு வருவோம். இங்கே அம்பாள் வந்து பார்த்துட்டே இருக்கா, அவளுக்கு கீழே ஒரு ஒரு ஆஃபீஸர்ஸாக இந்த போர்ட்ஃபோலியோ ஆஃபீஸர்லாம் இருக்காள், அவளெல்லாம் பார்த்துன்னு வரா. அதில் ஒருத்தர் ருத்ரன் வரைக்கும் ஆயிடுத்து, மூணு பேர் முதல்ல மும்மூர்த்திகள். அடுத்ததாக இருக்கிறவர் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அந்த போர்ட்ஃபோலியோ டைட்டில் இவதானே கொடுக்கணும், அதனால் இவ நீயே ஏதாவது ஒரு நாமத்தை வச்சுக்கோ அப்படின்ட்டா. அவர் என்ன பண்ணாராம், ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு நாமத்தை வச்சுன்ட்டாராம். வாஸ்தவமாக ஈஸ்வரன்னு சொன்னாக்கா த லார்ட் அப்படின்னு அர்த்தம், த லார்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஈஸ்வரன்னு சொன்னாக்கா எல்லாத்தின் மேலேயும் எவன் ஒருத்தனுக்கு கண்ட்ரோல் இருக்கோ எல்லாத்திற்கும் மேலே ஒரு அதிகாரியாக, அதாவது டாப் மோஸ்ட் பவராக ஒருத்தர் இருக்காரோ அவருக்கு தான் ஈஸ்வரன்னு சொல்லணும். இங்கே சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இந்த ஒன் ஆஃப் தி இந்த ஃபைவ் போர்ட்ஃபோலியோஸ்னு சொல்கிறோமே, அப்படி இருக்கிறவருக்கு திரோதானம் மாத்திரமே தான் அதிகாரமாக இருக்குது. அப்போ அவர் வந்து அம்பாள் ஏதோ பெரிய மனசோடு நீயே ஒரு பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாக்கா டக்குன்னு ஈஸ்வரனுங்கிற ஒரு பேரை அவர் வச்சுட்டு போயிட்டார். சரி போனால் போயிட்டு போகிறது, ஏதோ அந்த குழந்தை அதையும் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அம்பாள் அதையும் விட்டுப்பிட்டா. அப்புறம் யோசித்தா இன்னும் பாக்கி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கே, அதில் இந்த அனுகிரகங்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கே, அவரண்டையாவது நம்ம சொல்லி வைக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறதாக ஈஸ்வரத்துக்கும் மேலே சிவம் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்குது, அதாவது தன்னுடைய பதியாக இருக்கக்கூடிய அந்த சிவம்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த பேரை அவர் அங்கே தூக்கின்னு போட போகிறார். அப்போ ஈஸ்வரங்கிற டைட்டில் போனால் போயிட்டு போகிறது, அட்லீஸ்ட்டு சிவம்ங்கிறத தூக்கின்னு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த வைஷ்ணவ ஜமீன்தார் கதையை சொன்னால பிரிவா, அதே மாதிரி அம்பாள் வந்து இந்த அஞ்சாவது போர்ட்ஃபோலியோ ஆஃபீஸரை கூப்பிட்டு அனுகிரகமூர்த்தியை கூப்பிட்டு நீ என்ன வேணால் பேர் வச்சுக்கோ, ஆனால் இந்த சிவம்ங்கிற ஒரு பேர் மட்டும் வரா மாதிரி வச்சுன்றாது அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டா. அவர் என்ன பண்ணார், சிவம்னு மாத்திரம் வச்சுக்கல, எப்படி அவன் பெருமாளுக்கு பதிலாக பெத்த பெருமாளும்னு வச்சுட்டானோ இவர் அதே மாதிரி சதா பூர்வகா சிவஹா அப்படின்னு போட்டுட்டார். இதில் ரெண்டு விதமாக அர்த்தம், சிவங்கிற வார்த்தைக்கு முன்னாடி சதாவை போட்டு சதா சிவம் அப்படிங்கிறதாக ஒரு அர்த்தம், அதாவது வெறும் பேராக பார்க்குறதாக. ரெண்டாவதாக அர்த்தம் பார்த்தா சதான்னு சொன்னாக்கா எப்பொழுதும் எட்டர்னலி அப்படின்னு அர்த்தமாக இருது. அப்போ சதா சிவம்னு சொன்னால் எப்பொழுதும் மங்களகரமாக இருக்கக்கூடியவர், எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர்லாம் அர்த்தம் பண்ணாலும் எப்பொழுதும் சிவம் மட்டும்தான் அப்படிங்கிறதாக இவர் பேரை வச்சுமிட்டார். அப்போ ஃப்யூச்சரில் திரும்பி பேர் மாற்றுங்கிறதுக்கெல்லாம் இடமே கிடையாது, ஏன்னா நான் எப்பொழுதும் சிவா தான் அப்படிங்கிறதாக சதா சிவம் அப்படின்னு பேரை வச்சுட்டு வந்து நின்றுட்டார் இவர் அப்படின்னு ஒரு விளையாட்டாக இங்கே அதை ஆச்சாரியால் நமக்கு கொடுக்குறா. அந்த ஒரு விளையாட்டை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கே சதா பூர்வகா அப்படின்னு தனியாக வச்சுப்பிட்டு அந்த லைனுடைய கடைசியில் சிவஹா அப்படிங்கிறதையும் தனியாக வச்சு இப்படி எதுக்காக சதா சிவம்னு சொல்லாமல் சதா பூர்வகா சிவஹான்னு அதுவும் நடுவில் ஒரு ஒரு ஸ்பிளிட்டு வேறு வச்சு எதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னு யோசித்து ஜனங்க இதையும் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு ஆச்சாரியால் வச்சுருக்கான்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னு பெரியவாள் எக்ஸ்பிளனேஷன். அப்போது வாஸ்தவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த எல்லா சக்திகளும் இந்த பஞ்சகிருத்தியம்னு சொல்லக்கூடிய எல்லா சக்திகளும் அம்பாளுடைய கண்ட்ரோல்லையே தான் இருக்குது. அவளே தான் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சக்தியே தான் பலவாக பிரிந்து அவளே வெவ்வேறு ரூபங்களை காமிச்சுண்டு வெவ்வேறு சக்திகளாக இருந்துட்டு நமக்கு அனுகிரகமாக இப்படிப்பட்ட போர்ட்ஃபோலியோவை நடத்திட்டு வரா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அதையே இங்கே கவித்துவமாக ஒரு நயத்தோட ஆச்சாரியால் நமக்கு பாடம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம அதிலே சொன்ன விஷயங்கள் தான், அம்பாளை பற்றி சொல்லும்பொழுது லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய அந்த நாமாக்கள் இங்கெல்லாம் அப்படியே சிருஷ்டிகர்த்திரியாக விளையிருக்கா, பிரம்ம ரூபமாக கோப்த்ரி காப்பாற்றுபவளாக கோவிந்த ரூபிணிங்கிற நாமாவோட அவள் இருக்கா, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதானத்தை செய்பவளாக திரோதானகரி ஈஸ்வரி,
சதாசிவா என்றிருந்து அனுகிரகத்தை செய்பவளாக அனுகிரகதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பஞ்சகிருத்திய பராயணா இன்னொரு இடத்துல இவளை சொல்லும் பொழுது விஸ்வமாதா ஜெகத்தாத்ரி அப்படின்னு சொல்கிறது. இவளையே தான் இந்த லோகத்துக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடியவள், ஜெகத்தாத்ரி இந்த லோகத்தை காத்து ரட்சிக்கிறவளாகவும் இவளே தான் இருக்கா. இவளே தான் மகேஷி மங்களாகிருத்திகி. மகேஷின்னு சொன்ன உடனே மகேஸ்வரன் அப்படின்னு அந்த ஈஸ்வரனுடைய கனெக்ஷன் வந்து ஈஸ்வர பத்னியாக ஈஸ்வரிங்கிற ரூபமாகவும் ஈஸ்வரினே நாமாவும் வருது. மங்களாகிருத்திகின்னு சொன்னாக்கா மங்களம்னு சொன்ன உடனே சிவம் அப்படிங்கிற ஒரு நாமா வருது. ஸ்ரீ சிவா அப்படின்னே கூப்பிடுறோம். அப்படியே அந்த சதாசிவனுடைய பத்னியாக அவருடைய சக்தியாக இருக்கக்கூடியவளும் இவளே தான் அப்படின்னு எல்லாத்தையும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அவ்வளோ அழகாக வாக்தேவதைகள் கொடுத்துருக்கா. இப்போ இந்த நாமாக்கள்லாம் மனசில் நல்லா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பூர்ணமாக நமக்கு கிடைக்கணும்னு ஆச்சாரியாலே பிரார்த்தனை பண்ணுவோம். பெரியவாசர்ணம். ராம் ராம்.